நாளைக்கு காலையில் நாகூரில் நாகூர் தர்கா தலைவருடைய மகள் திருமணம் இருக்குது, அதுக்காக வந்திருக்கேன். திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து நாகூர் 3 மணி நேரம் தான் டிரைவ், அதனால் திருச்சி வந்துட்டு வரும்போதே ஸ்ரீரங்கம் நம்முடைய ரங்கநாதரையும் பார்த்துட்டு போகலாங்கிற ஒரு எண்ணம். ஸோ இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். விஜய் கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் 2 வருஷம் டைம் கேட்டிருக்காரு. அது வரைக்கும் நம்ம அவரை விமர்சனம் பண்ணுறது நியாயமான ஒரு விஷயமாக இருக்காது. ஏனென்றால் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு பிரபலத்தன்மை இருக்கிற ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்களை விட அவரை பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய கொள்கை என்ன, மக்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ விஜயுடைய கட்சி ஆரம்பிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் விஜய் கட்சியை பற்றிய விமர்சனம் செய்வதற்கு உண்டான நேரமே இல்லை. அவர் இன்னும் பப்ளிக்கை பார்த்து என்ன பண்ண போகிறோன்னு அவரே நேரடியாக ஒன்றும் சொல்லலை, ஒரு அறிக்கை தான் கொடுத்துருக்காரு. நான் 2026 தேர்தலில் தான் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் 2026 தேர்தலில் யார் வராங்க, யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு எண்ணிக்கையை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் முதலாக அந்த தேர்தலில் நிற்கும்போது அவர் தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும். முதல்ல வந்து கூட்டணிக்கு போயிட்டா அதுக்கு பிறகு அவருடைய தனித்த வாக்கு வங்கியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயலாயிடும். அப்போ அவர் விருப்பப்பட்டதை தமிழக அரசியலில் செய்ய முடியுமாங்கிறது யோசித்து பார்க்கணும். ஸோ கட்சியை ஆரம்பிக்க இவ்வளோ தூரம் செய்தவருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யோசனை செல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அடிப்படையாகவே அவருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பு இருக்குது. அந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கும் பொழுது அது ஒரு பலம். அதை எப்படி அதை ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பை அவர் அரசியல் கட்டமைப்பாக மாற்றப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். யாரு இல்லை, 2 வருஷம் கேட்டிருக்காரு, கமிட்மெண்ட்லாம் முடிச்சு தானே வரப்போகிறேன். அதை நான் எப்படி சார் சொல்ல முடியும், ஏன்னா என்ன கேட்டு விஜய் சினிமா கூட வரல. விஜயுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணம் அவருடைய தந்தை, அவர் என்னுடைய நண்பர் நம்ம சந்திரசேகரன், அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி. அதனால் விஜயே வந்து பொதுவாகவே யாரை பற்றியும் எந்த அவதூறும் பின்னாடி பேசினவரே கிடையாது. அதனால் இப்போ நம்ம போய் அவர் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்கிறது சரியாக இருக்கு சார். எம்ஜிஆர் சிவாஜிங்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது சார். எம்ஜிஆர் ஒரு பெரிய கட்சியில் இருந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து அந்த கட்சியில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அந்த கட்சியிலேருந்து அவர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு பின்னாடி அந்த கட்சியிலேருந்தும் நிறைய பேர் வந்தாங்க, எம்ஜிஆர் ரசிகர்களுங்கிறவங்க வந்தாங்க. அது ஒரு மாபெரும் கட்சியாச்சு. எம்ஜிஆரை மக்கள் பெருசாக ஏற்றுக்கொண்டார்கள். எம்ஜிஆர் நின்ன அத்தனை தேர்தலையும் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தொப்பி போட்டவங்களாம் எம்ஜிஆர் ஆக முடியும், தாடி வளர்த்தவங்களாம் பெரியார் ஆக முடியும்னா அது சரியான ஒரு வாதமாக இருக்காது. நான் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன் சார். நான் பிஜேபியில் இருக்கேன். நான் பிஜேபியில் இருக்கும்போது 3வது முறையாக இந்தியாவில் ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக மோடி வருவார், அதை நான் அப்படி சொல்ல முடியும். அது மிக பெருவாரியான இடங்களை பெற்று மெஜாரிட்டியில் வருவார். ராமர் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் நார்த் இந்தியாவில் அவருக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சார். முடிய போகுது நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் 300 சீட்டுகளுக்கு மேல் பெற்று வெற்றி அடைவார். ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலையுடைய பங்கு அதில் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அண்ணாமலை வந்து அவர் நடைப்பயணம் எல்லாமே கொஞ்சம் கேலிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் நடக்கிறது, அப்புறம் இவர் பின்னாடி கூட்டம் வரலைனாக்க கூட்டத்துக்கு நடுவில் இவர் போய் நிற்கிறது, அந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஒரு குழந்தைத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை மிக திறமைசாலி. எதில் என்னாக்க மறைஞ்சி ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் வீடியோ எடுக்கிறது, அப்புறம் இன்னொருத்தர் பேசுகிறத விட்டு கேட்டு அந்த டேப்பை வெளில விடுறது, அதிலெல்லாம் திறமையாக இருக்கிறார். இவருடைய கட்சி வளர்க்குறதுல அவருக்கு உண்டான திறமை பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. அந்த பூஜ்ஜியத்தினுடைய ரிசல்ட் வந்து மே மாதம் தெரியும்.
அது யார் மாத்தினாங்களோ அவங்கள தான் கேட்கணுங்க. யாரு விஜய் விடுங்க சார், விஜய் பாவம் சார், அவர் இப்போதானே நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கார், இன்னிலேருந்தே அவரை போட்டு தோக்கிறேன்னு சொல்கிறதே தவறான ஒரு விஷயம் சார். இப்போ அவர் யாருக்குமே விரோதி கிடையாது, ஆனால் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவரை அவருடைய கட்சியில் சேர்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவர் சொல்ல போகிறாரா இல்லையா? இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவருடைய கருத்துக்களை சொல்ல போகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் விஜயை கேட்க வேண்டிய கேள்வி. நான் வந்து எனக்கு விஜய் என்னுடைய வயதில் இளையவர், ஆனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி ஒரு புதுசாக அரசியலுக்கு வரேன், நான் பணம் சம்பாதிக்க வரல, நான் ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு வரேன் அப்படின்னு சொல்கிறபோது உடனே நோ 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 அப்படி இப்படிலாம் சொல்கிறது ஒரு தர்மமான செயலாக இருக்கார். ரஜினி சொன்னார் பேக் அடிச்சிட்டாரு, அதனால் என்ன ரஜினிக்கு அதுக்குண்டான காரணத்தை சொல்லிட்டார் இல்லையா? ரஜினி வேறு, விஜய் வேறு. விஜய் சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷம் டைம் கேட்டிருக்காரு இல்லையா, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நமக்கு ஒரு விஷயத்தை போட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த வேகத்துக்கு விஜய் ஷூட்டிங்கெல்லாம் விட்டு இங்கே வந்து நிற்க முடியாது. அது எனக்கு தெரியும். அவங்க தான் முன்னாடியே வந்துட்டாங்களே, பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு, அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தான் அண்ணாமலை வேலை செஞ்சார். அந்த வேலை நிறைவேறிடுச்சு, அதோடைய பலனை இந்த தேர்தலில் தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் அதிமுக. ஓகே, இது வந்து பாஜகங்கிறது ஒரு 3% இருக்கிற ஓட்டு இருக்கிற கட்சி, ஆனால் அது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு? 3% 33% ஆகுமா, 33% 3% ஆகுமாங்கிறது மே மாதம் தான் தெரியும். பாஜக எனக்கு அண்ணாமலை பாஜகவுக்கு எதிராகவே செலப்படுறான்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை கேட்டால் 40-க்கு 40 சொல்லுவார், என்னை கேட்டால் ரொம்ப ஏதாவது அதிசயம் நடந்தால் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம். ஏன்னா கூட்டணி இல்லை தேர்தல், நான் வந்து எந்த பிரஜிடிஸ்லேயும் பேசலை. தேர்தல் என்பது ஒரு 100% ஓட்டு, அதை பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் 30%, இன்னொருத்தர் 33%, இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் 3%, இன்னொருத்தர் 6%, ஒருத்தர் 8% இருக்காங்க. அந்த 8% இருக்கிறவங்க 33 சேரும்போது அது 40 ஆகலாம், இல்லை 39 ஆகலாம். ஏன்னா இந்த கூட்டணி பிடிக்கலன்னா சில பேர் போட மாட்டாங்க. அந்த மாதிரி வெறும் நம்பர் எண்ணிக்கை தான், அந்த கூட்டணி பலம்தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கும். அதை தாண்டி மிகப்பெரிய உயிர் இழப்பு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தான் அனுதாபாலை வேலை செய்யுமே தவிர, மற்ற நேரத்தில் அனுதாபாலையெல்லாம் வேலையே செய்யாது. அண்ணாமலை வந்து அவர் சொல்கிறதெல்லாம் அவர் மத்திய அரசு மோடியினுடைய திட்டங்களை தமிழகத்தில் சரியாகவே இன்னும் எடுத்துகிட்டு போகல மக்கள் கிட்ட. சார் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே முடியாது சார். எலெக்ஷன் டைம் வர வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தர் கையை மூடிட்டு பேசுவாங்க, லேசாக திறந்து வச்சுட்டு பேசுவாங்க. அவங்க வந்து எனக்கு என்ன பலம் இருக்குது தெரியுமான்னு பேசுவாங்க. ஏன்னா எனக்கு 8 சீட்டு கொடு, 6 MP கொடு, ராஜ்யசபா கொடு, எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அவங்களுடைய ஓட்டு விகிதம், சில பேருடைய ஓட்டு விகிதம் பார்த்தா 10% இருக்கும், சில பேர் அதை விட ஜாஸ்தி கேட்குறவங்களுடைய ஓட்டு சதவீதம் பார்த்தா 0.5% இருக்கும். எதுவுமே இப்போது நான் எதுக்கு எல்லாருக்கும் பேசணும்? அதாவது ADMK-ல கூட்டணி வேணுமா, அது எடப்பாடி அவர்கள் டிசைட் பண்ண போகிறாரு. பாஜக கூட்டணி வேணுமா, பாஜக டெல்லி தலைமை அதை முடிவு பண்ண போகிறாங்க. திமுகவில் கூட்டணி வேணுமா, அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ண போகிறாங்க. இதில் நான் நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது சார், இனிமேல் எங்கே அனுசரித்து போகிறது. அவர் தான் ஆரம்பத்துலேருந்து யாரையுமே அனுசரித்து போகக்கூடாதுன்னு தீர்மானமாக வந்துட்டார். தவிர மூத்த தலைவரை மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே இருக்குது, மூத்த தலைவருக்கு மாத்திரம் 300 ஓட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்குது. நாம் ஆமாம், நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அந்த வார்த்தை ஏங்க,
நீங்க என்ன யதார்த்தமோ அண்ணாமலை உழைப்புக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்க அத நான் சொன்னேன் அண்ணாமலை உழைப்புக்கு தான் சொன்னேன் நீங்க வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணா அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அண்ணாமலை போன ரூட் தப்பா போயிடுச்சு அவ்வளவுதான் அவர் நடைபயணம் போறதுனால எப்போதுமே கூட்டம் வந்து ஓட் ஆகாது இங்க இத்தனை பேர் இருக்கீங்க நான் நின்னனக்க எனக்கு அத்தனை பேர்மே ஓட்டு போடுவீங்க அட போடா இந்த ஆளு இங்கங்கடா வர போறாட்டு பாதி பேர் ஓட்டு போடாதான் போவீங்க இந்த கூட்டம் எல்லாம் எனக்கு ஓட்டா வரும் நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேற ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து டெல்லி பார்த்துப்பாங்க சார் இதை பாரதிய ஜனதாங்கிறது எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா சுமார் 11 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிற கட்சி அதாவது ஒரு விஷயம் என்னென்னா வட இந்திய அரசியல் செய்யக்கூடிய மத்திய அரசு அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அது என்ன இங்கே இது வந்து திராவிட மண் அப்படிங்கிறாங்க இவங்ககிட்ட திராவிட மண்ணா சரி திராவிட மண்ணா அதோடு போய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் இந்த மண் நான் அந்த மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் என் மண் என் மக்கள் எனக்கு சொல்லணும் நம் மண் நம் மக்கள்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல வரும் இல்லையா அந்த மாதிரி தான் அதெல்லாம் வாக்குச்சீட்டெலாம் இனிமேல் நடைமுறைப்படுத்த முடியாது சார் எவ்வளோ எத்தனை கோடி பேர் ஓ நான் குத்தி குத்தி என்றைக்குன்றது அதுக்குள்ளே அடுத்த தேர்தலையும் அதாவது இன்றைக்கி போய் நீங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் போட்டு பெட்ரோமாக்ஸ் லைட் ஏற்று வைக்கீங்கன்னா ஒத்துப்பீங்களா எலெக்ஷனில் மாத்திரம் இதுக்கு வாக்குச்சீட்டு இதில் வாக்குச்சீட்டில் என்ன இருக்குது வாக்குச்சீட்டில் தான் ஒரு கோடு போட்டுட்டாக்க அது செல்லாத ஓட்டாக்கலாம் இதில் எலக்ட்ரானிக் மிஷினில் அப்படி ஆக்க முடியாது அதெல்லாம் வந்து தோற்று போனவங்க சொல்கிற காரணம் எப்போதுமே தோற்று போனவங்க நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் தோற்று போயிட்டோம் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறோம் இது மாதிரி பேச மாட்டான் அதை விட்டுட்டு அந்த மிஷினில் ஒரு பட்டன் அமைக்கினா எல்லா லைட்டும் எரியுது இந்த மாதிரி எதையாவது உளறிட்டு இருக்க வேண்டியது தான் ஒரு ஓட்டில் தோற்றாலும் தோல்வி தான் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் அது ஜெயிப்பு தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் அரசியல் போது அரசியலுடைய உத்திகளே வேறு அதை இன்றைக்கி அரசியலுக்காக பேசுவாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா கூடி குலவிட்டிருப்பாங்க நான் அந்த மாதிரியான ஆள் எனக்கு அரசியல் பெருசாக வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரே ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்தேன் மயிலாப்பூரில் 300 கோடி ரூபா வேலை நடந்தது ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான ஒரு எம்எல்ஏ வந்தேன் அவ்வளோதான் மறுபடியும் நானே எம்எல்ஏ நிற்கணும் நானே எதுக்கு அவசியமே இல்லை நல்லவங்க வரட்டும் யார் நல்லவங்க வந்தாலும் எனக்கு ஓகே தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக பிராமணர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதிகள் இருக்கோ அத்தனை ஜாதிகளுக்கும் அசம்பிளியில் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி பிராமணர்கள் ரெப்ரசன்டேஷனே தமிழக அரசியலில் இல்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன பிராமணர்கள் நான் எல்லா தொகுதியிலும் நிற்க போகிறாங்க விருப்பப்பட்டவர்கள் பிராமணர்களுக்கு போட போகிறாங்க அதே சமயம் இடபிள்யூஎஸ்ஸு அது யாருமே நிறைவேற்றுறதுக்கு ஆதரவு கொடுக்கல 10% இடபிள்யூஎஸ் அதில் இருந்து 70 ஜாதிகள் இருக்குது கிட்டத்தட்ட 70 லட்சம் ஓட்டு இருக்குது அதை யாருமே பண்ணலை அதே சமயத்தில் தினசரி சரியான நியாயம் நடக்கலைன்னா இந்த முறை பிராமணர்கள் யாருமே நமக்கு ஆதரவு இல்லைன்னா பேசாமல் நேராக நோட்டாக்கு ஓட்டு போட்டுருவாங்க நோட்டாவை எண்ணி பார்க்கும்போது அந்த நோட்டா அதிகமாக இருந்ததுன்னா 500 ஓட்டில் ஒருத்தர் தோக்குறாரு அந்த இடத்துல 501 நோட்டா விழுந்ததுன்னா அடாடா இவங்களை அனுசரித்து போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அது 20-26 தேர்தலில் சரியான முறையில் எல்லாருக்கும் இப்போ 3% இருக்காங்களா உள்ளே 7 MLA இருக்கணும் ஒரு MP இருக்கணும் அந்த முடிவுக்கு வருவாங்க சார் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே மிக அதிகமான ஒரு எஃபர்ட் எடுத்துக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் அவருடைய புகழ் அவ்வளோ தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த புகழுக்கு பேசாமல் அண்ணாமலை தன்னுடைய புகழை உயர்த்தி கொள்வதற்காக போராடுறதுனால தான் இன்றைக்கி அது பலன் இல்லை எலெக்ஷன் போய் தான் தெரியும் நான் திருப்பி அண்ணாமலைன்னு சொல்கிறது நல்லா இருக்காது ஏன்னா தேர்தல் வரட்டும் ஆச்சு இத்தனை மாதம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஓட்டிட்டார் இன்னொரு 3 மாதம் இருக்குது தேர்தல் வரப்போகுது தேர்தல் முடிஞ்சோடனே அண்ணாமலை சொல்கிற மாதிரி 40க்கு 40 வருதா இல்லை 40க்கு 1 வருதா 2 வருதான்னு பார்த்துட்டு போகிறோம்
அதிகமாக விமர்சிக்கிறேனா நான் இந்த 1990லேருந்து பாஜக ஆதரவாளனாக இருக்கேன். ஒரு கட்சி அவ்வளோ சிறந்த கொள்கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கட்சி, நேர்மையான கட்சி, இன்னி வரைக்கும் டெல்லி ஆட்சியில் இருக்கக்கூடியதில் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் செய்து கொண்டு மக்களுடைய நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு கட்சியை இன்னும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை கத்துக்குட்டி அண்ணாமலை செய்யலைங்கிறது என்னுடைய. அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாகவே ஒரு கட்சியில் இருக்கணும்னு பார்த்தா அது நடக்காது. மிக சரியான நபருக்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், சர்டிஃபிகேட் திரைப்படத்துறையில் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். ஒரு அதுக்குன்னு ஒரு புக் இருக்குது, ரூல் புக்கு. அந்த ரூல் புக்கு படி படம் எடுத்தால் சென்சார் சர்டிஃபிகேட்டை தவிர வேறு எதுவுமே வராது. அதை தாண்டி நம்ம சென்சார் அதிகாரிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டால், இப்போது ஏ சர்டிஃபிகேட்டுக்குள்ளான கண்டென்ட் எடுத்துக்கிட்டு கழுத்தை வெட்டுறது, கத்தியை சுருகி அந்த பக்கமாக திரிவிட்டு அதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறாங்க. தவிர வந்து எந்த ஒரு ஜாதியையும் எந்த ஒரு குழுவையும் அவமதிக்கக்கூடிய அவர்களுடைய சென்டிமெண்ட்டை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் விமர்சனத்தையும் திரைப்படத்தில் செய்யக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அதை மீறி செஞ்சுட்டு இதை கூட நான் செய்யக்கூடாதா, அந்த படத்தில் அவன் செய்கிறானே இந்த படத்தில் இவன் செய்கிறானேன்னு சொன்னால் அதற்கு உண்டான சட்ட சிக்கல்களை. முன்னெல்லாம் பார்த்தா ஒரு 20 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும், அதோடு போயிடும். இப்போ ஒரே சமயத்தில் உலகத்தில் 5000 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ஓடிடியில் வருது. ஒரே சமயத்தில் பார்க்கும்போது ஒரு தப்பு நடந்ததுன்னா பீகார்லேருந்து கூட கேஸ் போடுவாங்க, அஸ்ஸாம்லேருந்தும் கேஸ் போடுவாங்க. வெப்சீரியஸுக்கு எல்லாம் சென்சார் வேணுங்கிறத தாண்டி இந்த டிவியில் வர மெகா சீரியலுக்கு சென்சார் வேணும். ஏன்னா யாருடைய பர்மிஷன் இல்லாத நம்ம வீட்டுக்குள்ளே குழந்தைங்களோடு இருக்கும்போது எப்படி மாமியாருக்கு விஷம் வைக்கிறது, புருஷனை எப்படி கொல்றது, எப்படி அடுத்தவங்களை வாழ்க்கையை ஒழிக்கிறதுங்கிற மாதிரியான கெட்ட புத்திகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு தான் சென்சார் வேணும். ஓகே, பாஜக மாத்திரம் நிற்கணும், அனைத்து தொகுதிகளையும் அண்ணாமலையே நின்னாக்க ஜெயிச்சிடலாம். சார், ராமர் கோவில் கும்பாபிஷேகம், ராமர் கோவில் கட்டினது இது ஒரு 500 ஆண்டு கால ஒரு போராட்டத்தினில சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின்படி செய்யப்பட்டது. இந்த அயோத்தி கோயிலை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களே அதை பெருமையாக நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் மாற்றுக்கருத்து நிறையாக இருக்குது. அந்த மாற்றுக்கருத்தை நாம் தான் சரி பண்ணணும். இப்போ நாளைக்கு நான் வந்து நாகூரில் ஒரு நம்ம ஒரு முஸ்லீம் அவருடைய தர்கா தலைவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறேன், என்ன குறைஞ்சி போயிடும்? நாளைக்கு அது அந்த கல்யாணத்துக்கு போவேன், அவங்கள வாழ்த்துட்டு இங்கே வந்து பெருமாள்கிட்ட வந்து பெருமாளையும் பார்ப்பேன். நான் இந்து, ஆனால் அதுக்காக மற்றவை யாரையும் நான் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நான் இந்துவாக இருக்கிறதுனால மற்றவங்களும் யாரும் என்னை வெறுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அதுக்காக அவர் என்ன ரகசியமாக ஏதாவது பண்ணுறாரு? பத்திரிகைத்துறையை சந்திக்கணும். இப்போ நான் வந்தேன், கோயிலுக்கு போகணுன்னு வந்தேன். இண்டிகோ ஃப்ளைட்டு 1 மணி நேரம் தான் மெட்ராஸ்லேருந்து திருச்சி, அது 1/2 மணி நேரம் லேட்டாக வருது. அவங்கள யார் கேட்குறது? கேட்கல. இப்போ நான் பெருமாள் பார்க்க முடியல, ஏன்னா கரெக்டாக 9 மணி. எனக்காக கதவு தரங்க, அது நான் சொல்ல மாட்டேன். கோவில் திறந்திருக்கும் நேரத்தில் தான் என்னால் போக முடியும். ஆனால் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இங்கே நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் ஆண்டவன் தரிசனம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, 1/2 மணி நேரமாக நான் எதிர்பார்க்கலை. என் ஃப்ரெண்டு எனக்கு இங்கே ராக்ஃபோர்ட் டைம்ஸு, எனக்கு ரொம்ப வருஷமாக நல்ல ஃப்ரெண்டு, அவர் நான் சொல்லியிருக்கேன் சார்னா சரி கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி வரும்போது நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே வந்து பெருமாள் பார்க்குறேன், அவ்வளோதான். பெருமாள் நினச்சாதான் நம்மளை பார்க்க முடியும், ராமர் நினச்சாதான் நம்மளை பார்க்க முடியும், கடவுள் நினைக்கணும் நம்மளை அவரை பார்க்கணும்னு, இல்லைன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும், அவ்வளோதான். அதனால் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது, நான் தான் கடவுளை பார்க்க முடியல, கடவுள் என்னை பார்த்துட்ருக்கார், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
என்னன்னா விஜயகாந்த் என்னுடைய அருமை நண்பர் சார். விஜயகாந்த் அருமை நண்பர், மிகச்சிறந்த நல்லவர். அரசியலுக்கு அவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாது. அவர் அரசியலுக்கு ரொம்ப நல்லவராக இருந்ததுனால தான் அவருக்கு அரசியலில் சறுக்கல் ஏற்பட்டது. அரசியலில் நேற்று கூட விஜய்க்கு நான் போடும்போது போட்டேன், சினிமாவில் மூஞ்சியில் பிளேடெல்லாம் போட்டுட்டு கையில் துப்பாக்கி கத்தியெல்லாம் வச்சிட்ருக்கிறேன், இவன் வில்லன்னு கண்டுபிடிக்கலாம். அரசியலில் கூடவே சிரிச்சிகிட்டு இருப்பாங்க, அதில் யார் வில்லன் யார் ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. விஜயகாந்த் அதை கண்டுபிடிக்க தவறிட்டார். அவர் ரொம்ப நல்லவராக இருந்த ஒரு காரணத்தினால அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவருக்கு சொர்க்கத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் உண்டு. ஓகே பாஸ், என்ன நினைக்கிறாங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா எந்த பதவி எடுத்தாலும் நம்ம அதில் சம்பாதிக்க போட்டோம், நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணமே நல்லா இருக்கு. அதை ஒழுங்காக காப்பாற்றிக்கிட்டு யாரையும் நினைத்து பார்த்து பேசி தைரியமாக இருக்கக்கூடியது. இப்போ கூப்பிட்டீங்க வந்தேன், ஏன்னா இதுவே கிட்ட ஏதாவது தப்பு இருந்ததுன்னா ஐயோ இவங்களை எப்படி பார்க்கறது பார்க்கறதுன்னு கொஞ்சம் பின் சென்று வழியாக போய் அப்படி ஏறி முடிச்சு அப்படின்லாம் பேசி அதுக்கு சொல்லணும். நான் எத்தனை வருஷமாக வரணும் பார்க்குறீங்க? ரைட் பாஸ், கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒருத்தர் எனக்கு இதை வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணி கண்டிப்பாக என்னுடைய இதில் அமைச்சாலும்